அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல், ஒன்லி ஃபார் விமென், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செல்லக்கூடியது பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சந்திக்கக்கூடிய முக்கியமான ஒரு 7 பிரச்சனைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 பிரச்சனைகளை பற்றின விழிப்புணர்வு நமக்கு குறைவாக இருக்கலாம், ஆனால் இந்த 7 பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிசிஓஎஸ் வரக்கூடிய வயது. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம், பருவ வயது அடைந்த பிறகு, திருமணம் ஆன பிறகு ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது பொழுது தான் பிசிஓஎஸ் பிசிஓடின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. இன்றைக்கு வந்து வயதுக்கு வரக்கூடிய பருவத்திற்கு முன்பே 7-8 வயதில் இருந்து கூட இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கலாம். மெனோபாஸ் பருவம் கடந்த பிறகு கூட இந்த பிரச்சனையினுடைய வடு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சினைப்பை நீர்க்கட்டிங்கிறது வந்து சிறு வயது பெண் குழந்தைகள்லேருந்து ஒவ்வொரு விதமான பிரச்சனையை உருவாக்கி திருமணத்திற்கு பிறகு அது வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுங்கிற மாதிரியான பிரச்சனையை உருவாக்கி 50 வயது பொழுது கருப்பையை அகற்றக்கூடிய தன்மையையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது தான் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அதிகமாக ப்ரிவலன்ஸில் இருக்கக்கூடிய இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி சம்பந்தமான பிரச்சனை. இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருக்குது. பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு சீக்கிரமாக நோய் தொற்று கிருமிகள் வந்து அணுக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு புஞ்சை காளான் தொற்றோ, ஒரு பாக்டீரியாவோட தொற்றோ, ஒரு வைரல் தொற்றோ வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. இது எப்படி ஒரு மருத்துவ ஆய்வு நிரூபிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த COVID-19 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களை அதிகமாக தாக்கினதாக ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. ஸோ அப்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து இந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்கும் பொழுது குறைஞ்சிரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கருமுட்டையினுடைய வளர்ச்சி. பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை அப்படின்னாலே வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் அந்த பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். மாதம் 28 நாள் 30 நாள் பீரியட்ஸ் வந்துடுது, அதனால் எனக்கு வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கவே இருக்காது, எனக்கு சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறது நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கருமுட்டையினுடைய வளர்ச்சி சீராக இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மாதம் பீரியட்ஸ் வந்தாலும் கருத்தரிக்கிறது லேட் ஆகுது அப்படிங்கும் பொழுதே அதில் கருமுட்டையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது 3வது விஷயம். 4வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு எப்பயுமே வெள்ளைப்படுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு யாராவது அவங்க உட்காந்துருக்கிற இடத்துல உட்காந்து எழுந்திரிச்சு போனால் கூட அவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கையை பிடிக்கும் பொழுதே நம்மளால் அந்த ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா, அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தெர்மோ ரெகுலேட்டரி மெக்கானிசம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால தானோ என்னவோ பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளும் கூடவே வந்துடுது. இந்த விஷயம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது பிசிஓடி பிசிஓஎஸில் மஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா 5வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி 4 அளவில் பார்த்திங்கன்னா, பிசிஓஎஸ் பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு மலச்சிக்கல் கண்டிப்பாக இருக்குது, அடிக்கடி மலம் கழியுது அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்குது, சாப்பிட்டோன்னே மோஷன் போயிடுறேன் அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்குது, செரிச்சு சரியாமல் சாப்பிட்டதெல்லாம் அப்படியே மோஷனில் போகுது அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குடல் ஆரோக்கியத்துக்கும்
பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனைக்கும் சம்பந்தம் இருக்குது. அதனால் ஹார்மோன் பிரச்சனையும் உருவாகும், அதனால் குடல் சார்ந்த பிரச்சனையும் உருவாகும் அப்படிங்கிற விஷயமையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா ஆறாவது விஷயம், இன்றைக்கி பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மறதி. இந்த பிரச்சனையை பற்றி என்னப்பா கவலை, பீரியட்ஸ் மாதம் மாதம் வருது, 10th முடி, +2 முடி, அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை காலேஜ் தானே படிச்சுட்ருக்கேன், இல்லை கல்யாணம் பண்ண போடக்கூடிய பருவத்தில் நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டு வச்சுருப்போம். ஆனால் அந்த மறதி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவங்கள பின்தொடர்ந்துட்டே இருக்கும். நிறைய பெண் குழந்தைங்க பார்த்திங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் 6th 7th ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பருவத்துக்கு பிறகு அவங்களால அந்த அளவுக்கு அவங்களுடைய கரிக்குலமில் நல்ல பெஸ்ட்டாக எக்ஸல் பண்ண முடியாது, நல்லபடியாக மார்க்ஸ் வாங்க முடியாது. என்ன காரணம்னா அந்த பருவத்தில் அவங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மறதி அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்குது, மெம்மரி அப்படிங்கிற பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஆறாவது ஃபேக்ட். 7th ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களால வந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியாது, டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது எடுக்கவே முடியாது. அதே மாதிரி பிரெயின் ஃபாக், எப்பயுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதாவது கேட்டுகிட்டே இருப்போம், அவங்க பாட்டுக்கு எங்கேயோ யோசிச்சுட்டு இருப்பாங்க, எந்த ஒரு ஃபீலும் இல்லாமல் இருப்பாங்க, டக்குன்னு மைண்டு பிளாங்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், மைண்ட் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது, என்ன வேணும் தனக்கு என்ன வேணும் வேணாங்கிற விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 7 ஃபேக்டருமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு புதுசான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பெண் குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஹார்மோன் பரிசோதனை பண்ணிவிட்டு அதை எப்படி உணவு முறை அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வாழ்வியல் முறை மூலமாக மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.